ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செப்டம்பர் 14 நடந்த குரூப் 2 எக்ஸாமில் தமிழில் கொஸ்டின் எங்கெங்கே இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் அனாலிசிஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே வந்து நம்ம பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அதில் 25 கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த டெலிகிராம் குரூப்பில் போய் பாருங்கள், உங்களுக்கு PDF-ஆகவே கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த PDF-ஐ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ அடுத்து 25 கொஸ்டின் எங்கே எங்கே இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 126th கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக்க, இதற்கான ஸ்கூல் புக் எங்கே இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா 9th தமிழ் கல்வியில் சிறந்த பெண்கள், ஓகேங்களா? 9th தமிழ்லேருந்து எடுத்திருக்காங்க. அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோலேயே பாருங்கள். அன்னை முத்துலட்சுமி, மூகுல ராமாமிர்தம் அம்மையார், பண்டித ராமாபாய், மலாலா, ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு 9th தமிழ் புக்கில் இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதை ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம். அடுத்து 127th கொஸ்டின், தமிழ் இலக்கியத்தில் ஆளவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கும் பொருந்தும். இதுக்கு ஆன்சர் சி, மதுரை. இது வந்து 9th தமிழ் பழைய புத்தகத்தில் இருக்குது, தூங்கா நகர் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து எடுத்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ தமிழ் பழைய புத்தகத்துலேருந்தும் நிறையா கொஸ்டின் எடுத்திருக்காங்க. நம்ம பழைய புக்கை ஸ்கிப் பண்ணவே முடியாது, பழைய புக்கை நம்ம படித்து தான் ஆகணும், ஓகேங்களா? அடுத்து 128th கொஸ்டின், ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டுச் சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார்? கேன்சர் சி, முத்துராமலிங்கனார். 7th தமிழில் தேசியம் காத்த செம்மல் அப்படிங்கிற டாப்பிக்கில் இது இருக்குது, ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 129th கொஸ்டின், இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி எத்தனை இன்னலுக்கிடையே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கற்பொது நாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர்? கேன்சர் வந்து ஏ, பேரறிஞர் அண்ணா. தமிழ் பழைய புத்தகம் 10th இந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அடுத்து 130, சென்ட்ரியு மற்றும் லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகளை தந்தவர். ஆன்சர் சி, ஈரோடு தமிழ் அன்பன். ஸோ இதுக்கு ஆன்சர் சி, ஈரோடு தமிழ் அன்பன், ஓகேங்களா? இது வந்து 9th தமிழில் தமிழோவியம் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஈரோடு தமிழ் அன்பன் இதற்கு ஆன்சர், ஓகேங்களா? 9th தமிழ் புக்கில் இருக்குது, தமிழோவியம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது, ஓகேங்களா? அடுத்து பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர், இதுக்கு ஆன்சர் சி, கவிஞர் வாணிதாசன். இது வந்து 8th தமிழில் தமிழ் வாடை அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது. அடுத்து 132th கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் வந்து பி, ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு உவேசா சாமிநாதர், ஓகேங்களா? இதற்கு ஆன்சர் பி. இது வந்து 11th தமிழ் புத்தகத்தில் இருக்குது, ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு அப்படிங்கிற டாப்பிக்கில். அடுத்து ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது? ஆன்சர் பி. இது வந்து 10th தமிழ் புத்தகத்தில் இருக்குது, ஜெயகாந்தம், ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் இதிலே இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? பி, பகைவருக்கு உதவுதல். 8th தமிழ் புத்தகத்தில் இருக்குது. அடுத்தது ஒழுகல் இலக்கண குறிப்பு ஏ, தொழிற்பெயர். பதினொன்று
ஆன்சர் ஏ, வன்மையுள் எல்லாம் தலை. 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கு. ஸ்க்ரீன்ஷாட் இதில் போட்டிருக்கோம் பாருங்கள். அடுத்தது 12வது க்வெஸ்சன், கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம். ஆன்சர் சி, 10ஆம் வகுப்பு தமிழில் கம்பராமாயணத்தில் இருக்குது, யுத்தகாண்டமில் இருக்குது. அடுத்து 13வது க்வெஸ்சன், 138வது க்வெஸ்சன், இதுக்கு ஆன்சர் பி, மெய்ப்படிமம். 12ஆம் வகுப்பு தமிழில் படிமம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது. கலித்தொகையில் முல்லைத்திணைக்குரிய பாடலை இயற்றியவரை தெரிவு செய்க. பி, சோழன், நல்லூருத்திரன். ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து புக்கில் கிடையாது, நம்ம நெட்லேருந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்த க்வெஸ்சன், சிதவல் இச்சொல்லின் பொருள். ஆன்சர் வந்து டி, தலைப்பாகை. 11ஆம் வகுப்பு தமிழில் குறுந்தொகையில் இருக்குது. அடுத்தது 141, சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. இப்போ இது வந்து 11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது. டி, அபுல் காசிம். அடுத்து 142, இதுக்கு ஆன்சர் பி, எதுகை. பராபர கண்ணி 6ஆம் வகுப்பில் இருக்குது. அடுத்து 143, பொறுத்துக. ஆன்சர் வந்து ஏ, ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் 3000 இருக்குது. ஓகேங்களா. அடுத்து, கீர்த்தனை டேஸ் வகைகளுள் ஒன்றாகும். ஆன்சர் டி, சிற்றிலக்கியம். 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் சிற்றிலக்கியங்களில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் சிறப்பு தமிழ்லேருந்து ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கு. அடுத்து, தெம்மாங்கு பிரித்து எழுதுக. ஆன்சர் இதுக்கு ஏ. இது வந்து நம்ம நெட்லேருந்து தான் எடுத்து கொடுத்துருக்கோம். அடுத்து 21வது க்வெஸ்சன், 146வது க்வெஸ்சன், சித்திரபத்திரம் க்வெஸ்சன். இது வந்து 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் இருக்குது, நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம சித்தரை பற்றி படிச்சிருப்போம், ஆனால் இந்த பாட்டு வந்து நிறைய பேருக்கு படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இது வந்து சிறப்பு தமிழில் இருக்குது, 11th. அடுத்து, திருப்பல்லாண்டு பாடியவர். இதுவும் சிறப்பு தமிழில் இருக்குது.
பன்னெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழில் சமய இலக்கியங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது. அடுத்து, தர்மசேனர் அப்பர் வாக்கீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார். 148வது க்வெஸ்சன் ஆன்சர், 10ஆம் வகுப்பு தமிழ் பழையதில் தேவாரத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஆன்சர் ஏ, திருநாவுக்கரசர். அடுத்தது, தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் டி திருமூலர். அடுத்து, இது வந்து 8ஆம் வகுப்பு தமிழில் ஒன்றரை குளம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது. அடுத்த க்வெஸ்சன் 150, இதற்கு ஆன்சர் வந்து பி, 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் இலக்கண வரலாறில் இருக்குது. ஸோ சிறப்பு தமிழ்லேருந்து நிறைய க்வெஸ்சன் வந்துக்கிட்டே இருக்குது. சிறப்பு தமிழ் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. நம்ம அடுத்து கனெக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் பேட்சில் கண்டிப்பாக சிறப்பு தமிழுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டெஸ்ட் வைப்போம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அடுத்த நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.